தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என வாழ்ந்து மறைந்தாலும் இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களின் மனதில் நீக்கப்படந்திருக்கின்ற ஐயா பசுமன் அவர்களுடைய தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அவர்கள் அவர் வாழ்ந்து மறைந்த அந்த இல்லத்திற்கு சென்று அந்த நினைவிடத்திற்கு சென்று அவர் மரியாதை செலுத்திய பின்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் கழகத்தினுடைய அத்தனை பிரிவு அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் இன்றைக்கு பசுமன் தேவராயா அவர்களுக்கு இன்றைக்கு கழகத்தின் பொதுச்சார் சார்பிலே சென்னையிலே இன்றைக்கு மரியாதை செய்யப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்று வாழ்ந்து மறைந்தாலும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவை பொறுத்தவரை அவரை பொறுத்தவரை வந்து ரெண்டு விஷயம். ஒன்று கல்வியும் வீரமும். கல்வி அனைவரும் பெற வேண்டும். கல்வி பெறுவதோடு மட்டுமில்லாமல் அவர்கள் வீரத்தோடு இருக்க வேண்டும் என்ற வகையிலே திண்ணை பிரச்சாரங்கள் மூலம் அதை எடுத்துரைத்து அதன் மூலம் நம்முடைய சுதந்திர போராட்டத்திற்கு இளைஞர்களை அதிகமான அளவிற்கு ஈடுபடுத்தியவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள். அதனால்தான் அவருடைய அந்த வீரம் அவருடைய அந்த புகழை போற்றுகின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய போற்றுதலுக்குரிய பொன்மனச்செம்மல் இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பாக அண்ணன் பொன்னையன் போன்றவர்களாம் அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அமைச்சரவை அலங்கரித்த சூழ்நிலையில் அன்றைய தினம் தேவர் ஜெயந்தி அந்த விழா கொண்டாடுவதற்கு அன்றைக்கு புரட்சித் தலைவர் தான் ஏற்பாடு செய்தார்கள். தேவர் ஜெயந்தி இன்றைக்கு நாம் கொண்டாடும் தேவர் ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம். அன்றைக்கு புரட்சித் தலைவர் வித்திட்டது. அது மட்டுமில்லாமல் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 13 கிலோ எடை கொண்ட ஒரு தங்க கவசத்தை பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு வழங்கினார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இப்போது நாம் இங்கு இருக்கிறோமே இந்த திருவுருவச் சிலை புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் நிறுவப்பட்டு அவருடைய திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டது. எனவே பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா பொறுத்தவரை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காகவும் குரல் கொடுத்தவர் என்றால் அது மிகையாகாது. எனவேதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், சிறந்த பேச்சாளர், சொற்பொழிவாளர் என்ற வகையில் பன்முக தன்மை கொண்டவராக ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா விளங்கி இன்றைக்கு உலகம் முழுவதும் உலகம் உள்ளவரை அவர் புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். மத ஒற்றுமையும் வந்து அவர் முழுமையாக வந்து வலியுறுத்திய ஒன்றாகும். சொல்லுப்பா. எதுக்காக இல்ல எந்த விளையாட்டு இல்ல மொத்தம் 9 இடங்கள்ல இந்த மாநகராட்சி விளையாட்டு திடலாம் தனியாருக்கு தாரை வரப்பதன் மூலம் அது ஒரு விளையாட்டு துறைக்கே வந்து ஒரு சாபக்கேடாக இன்றைக்கு அது ஒரு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைவேடைசேஷன் சொல்லிட்டு ஒரு தனியாருக்கு ஒப்படைக்கின்ற அந்த நிகழ்வு என்பது நிச்சயமாக வந்து விளையாட்டு வீரர்களை வந்து முழுமையாக அவர்களுடைய அந்த திறமைகளை மறைக்கின்ற ஒரு செயலாகத்தான் இருக்கும். ஒரு ஒரு பிளே கிரவுண்டு போய் நீங்க போய் தனியாருக்கு கொடுத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு அடிமட்டத்தில் இருக்கிறவர் போய் வந்து விளையாட முடியும்? அது விளையாட முடியாது. எனவே ஒரு விளையாட முடியாத ஒரு சூழ்நிலை அந்த விளையாட்டு அது குறிப்பாக வந்து வட சென்னை அதே போன்று சென்னை மாவட்டங்களிலே வந்து பொதுவாக வந்து ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கின்ற பழங்குடியினர் மீனவர்கள் அதே போன்று இப்படிப்பட்டவர்கள் தான் அதிகமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிற்படுத்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் விளையாட்டு வீரர்களாக ஃபுட்பால் அதே போல கிரிக்கெட் இது போன்ற பல்வேறு விளையாட்டுகளை தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு பெரிய அளவுக்கு வந்து பிரசித்தி பெற்று வருகிறார்கள். இப்போ அவர்களா வந்து இப்போ உடனடியாக வந்து போய் ஒரு கட்டணம் கட்டி அந்த விளையாட்டு திடலே போனால் அது எப்படி வந்து முறையாகும்? எனவே விளையாட்டுத்துறையை ஊக்கப்படுத்தாமல் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று விளையாட்டுத்துறை விளையாட்டிலே வந்து பங்கு பெறுகின்ற அந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஒட்டுமொத்த வந்து ஒரு அந்த திறமைகளை மழுங்கடிக்கின்ற ஒரு துணை முதலமைச்சராக தான் இன்றைக்கு உதயநிதி இருக்கிறார் என்பதை இந்த நேரம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த இல்லைங்க இப்போ அம்மா புரட்சித் தலைவர் காலத்திலே வந்து
சேமிப்பு நிவாரணம் திட்டம் கொண்டு வந்தது. அதாவது மீனவர் ஒரு பங்கு போடுவாங்க, அதே போல வந்து மத்திய அரசு ஒரு பங்கு போடும், மாநில அரசு ஒரு பங்கு போடும். இது வந்து அம்மா காலத்துல ஏத்தணும், அதாவது கிட்டத்தட்ட 4,500 ரூபாய், அதாவது 1,500 ரூபாய் அவங்க கொடுத்தா கூட வந்து 3,000 ரூபாய், அதாவது வந்து மத்திய அரசு 1,500 ரூபாய், மாநில அரசு 1,500 ரூபாய். மத்திய அரசு உடனே எங்க காலத்துல தராது, ஆனா தராதுன்னு சொல்லல. ஒரு தீபாவளிக்கு முன்னாடியே நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்த மீனவர்களுக்கு நாங்க கொடுத்துருவோம், கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மத்திய அரசு கொடுக்கும்போது ரீஇம்பர்ஸ் பண்ணிடுவோம். அதான் ஒரு புத்திசாலியான அரசு செய்யற வேலை. ஆனா மீனவர் சேமிப்பு நிவாரணம் 1,500 ரூபாய் மகளிருக்கு, அது அவங்களுக்கு 4,500 ரூபாய் வரணும், அந்த கூட்டுறவு சங்க உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு. அதே போன்று நம்ம மீனவருக்கு 1,500 ரூபாய் அவங்க போட்டதுக்கு ஒரு 3,000 ரூபாய் வரணும். அப்போ 4,500 4,500 9,000 ரூபாய் வரணும். கூட இப்போ மழைக்கால நிவாரணம் சொல்லிட்டு ஒரு 6,000 ரூபாய் கொடுக்குறோம். அந்த 6,000 ரூபாய் சேர்த்தா 6,000 ரூபாய் நாங்கள் 5,000 ரூபாய் கொடுத்தா 5,000 ரூபாய் அது ஏற்றிருக்காங்க. ஒரு மீன்பிடி தடைக்காலம் வந்து எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் அவசர அவசரமாக பணம் கொடுத்துருது. மீன்பிடி தடை காலத்தில் அப்போ மட்டும் ஓட்டுக்காக வந்து அவசர அவசரமாக பணம் கொடுத்துருது. நாங்கள் தீபாவளிக்கு 6 நாள் முன்னாடி கொடுப்போம், அவங்க ஒரு வீட்டில் வந்து 15,000 ரூபாய், அப்போ எங்கள் ஆட்சி காலத்தில் இப்போ 1,000 ரூபாய் ஏற்றுனால 16,000 ரூபாய், 15,000 ரூபாய் 16,000 ரூபாய் வாங்கும் போது அவங்க வந்து துணிமணிகள் எடுப்பாங்க, நகை நட்டு எடுப்பாங்க, பட்டாசு வாங்குவாங்க, அதே போல வந்து பல்வேறு வகையில் அவங்க வந்து ஆனந்தமாக தீபாவளி கொண்டாடுறதுக்கு வழிவகுக்கும். ஆனால் இப்போ நாளைக்கு தீபாவளி, இன்னைக்கு பார்த்தா கடற்கரை மாவட்டங்கள் முழுவதும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 300க்கும் மேற்பட்ட மீனவர் கூட்டங்கள் இருக்கு, எல்லாம் இப்போ சாலை முறையில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தர வேண்டிய பணம் இன்னும் தரலன்னு சொல்லிட்டு அவர் என்ன தப்பா சொல்லிட்டார், அவரு மத்திய அரசு ஃபாசிஸ்ட் நோக்கி போகுது, அது சரி. மாநில அரசு என்ன, மாநில அரசு என்ன பாயசமா? அதான் கேள்வி கரெக்டாக தான் கேட்டிருக்காரு அவரு. இன்னைக்கு விவசாயிகள் போராடினாங்க, அவங்க மேல குண்டாசு பாசிசம் இல்லையா? எதிர்கட்சிகள் ஒடுக்கப்படுது, அவங்க மேல வந்து பாசிசம், அது வந்து பாசிசம் இல்லையா? ஆளும் திமுக, அதே போல வந்து இது நம்முடைய வந்து எல்லா விதத்திலையும் வந்து ஒரு ஜனநாயக விரோத வந்து செயல்களை செய்து அதன் மூலம் பாத்தீங்கன்னா பத்திரிகைகளை ஒடுக்குவது, எதிர்கட்சிகளை ஒடுக்குவது, விவசாய போராடு விவசாயிகள் மீது குண்டாஸ் போடுறது, இப்படி இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் என்கின்ற வகையில் இன்றைக்கு ஆளும் இந்த திராவிட மாடல் இந்த திமுக அரசாங்கம் இன்றைக்கு அதை வந்து பாசிச கையில் எடுக்கிறதா அதான் கேட்டார் அவரு. அவர் கேட்டது ஒண்ணும் தப்பு இல்ல, அவர் கேட்டது ஒரு தப்பு இல்ல. இவங்க பாயசம்ன்றது சரியான கேள்வி தான் கேட்டிருக்காரு. விஜய்பூர் தோர்ல அன்னைக்கே எங்க தலைவர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு இரவா புகழ் எனக்கு அவர் திரு விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சபோது சரி எங்க தலைவர் புகழ் பாடினாரு. ஏன்னா தலைவர் வந்து தமிழ்நாட்டில் உலகம் முழுவதும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இரவா புகழ் பெற்ற தலைவர், அதான் இன்னைக்கும் வந்து தலைவர் புகழ் பேசப்படுது. இன்னைக்கு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.